இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும், மேடையில் வீட்டிற்கும் எல்லாருக்கும் உங்கள் தேவயானி ராஜ்குமாரின் அன்பான வணக்கம். மீடியா ப்ரெஸ் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஃபங்க்ஷனில் நீங்கள் எல்லோரும் வந்திருக்கீங்க. என்ன சொல்கிறது, ஐ எம் அவுட் ஆஃப் வேர்ட்ஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொடியூசருக்கு வாழ்த்துக்கள். மேலும் நீங்கள் வந்து நிறைய படங்கள் பண்ணுங்க, அண்ட் இந்த படம் உங்களுக்கு நிறைய பெரிய வெற்றியாக வரட்டும். யா, டு த ஹோல் டீம், டு த டைரக்டர் அண்ட் த மியூசிக் டைரக்டர், நல்லா இருந்தது பாடல். ஒரு வித்தியாசமான, ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பாணியில் அவங்க வந்து அந்த சாங்ஸ் எல்லாம் நமக்கு காமிச்சாங்க. எல்லா சாங்ஸும் ரொம்ப பெப்பியாக, ரொம்ப மியூசிக்கலாக, ஃபாஸ்டாக, பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஒரு டைப்பாக நல்லா இருந்தது. எனக்கு அந்த ஜிவி சார் பாடின பாடல், அந்த மெலடி ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் நக்குல் பாடின பாடல். ஸோ டோட்டலி இட் வாஸ் அ வெரி என்டர்டெய்னிங். பார்த்தாலே தெரியுது நல்ல என்டர்டெய்னிங்கான ஒரு ஃபில்மாக இருக்க போகுது. எனக்கு நான் என்ன சொல்றது, நக்குல் எனக்கு ரொம்ப பெருமை. நக்குல் பத்தி, ஹீ இஸ் மை பிரதர். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை அவனை பத்தி. என்னோட சின்ன தம்பி, வி ஹாவ் அ வண்டர்ஃபுல் ரிலேஷன்ஷிப். அண்ட் நக்குல் வந்து இஸ் அ மல்டி டேலண்டட் பாய். நான் அவனோட பெரிய ஃபேன். காதல் விழுந்தேன் படம் பார்த்துட்டு, ஸ்பெஷல் இல்லை பாய்ஸ் படம் பார்த்துட்டு, அதுக்கப்புறமா அவனோட டிரான்சிஷன் ஃப்ரம் பாய்ஸ் டு காதலில் விழுந்தேன் வாஸ் அமேசிங். ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப டேலண்டடாக, மல்டி டேலண்டடான ஒரு தம்பி என்னோட. அ வெரி இன்டென்ஸ் ஆக்டர், வெரி வெரி இன்டென்ஸ் ஆக்டர், ஹூ கேன் டேக் த ஹோல் ஃபில்ம் ஆன் இஸ் ஷோல்டர். அவனுக்கு ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் வேணும், ஒரு நல்ல டைரக்டர் வேணும், ஒரு கரெக்டான ரோல், ஒரு கரெக்டான கேரக்டர், ஒரு கரெக்டான ஸ்கிரிப்டுக்காக அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். எல்லாருக்கும் ஒரு நேரம் வரும்னு சொல்லுவாங்க, அவன் அந்த நேரத்துக்காக காத்துட்டு இருக்கிறான்னு நான் நினைக்கிறேன். அந்த நேரம் அவனுக்கு கண்டிப்பா வரணும். அவன் ரொம்ப அமேசிங்கான ஒரு ஆக்டர், ஃபுல் ஆஃப் எனர்ஜி. என்னோட தம்பியா இருக்கிறதுனால சொல்லல, பட் ஹீ இஸ் அமேசிங் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ். He can sing, he can dance, he can play music, he can make music. And he can keep the whole set vibrant. அந்த மாதிரி ஒரு தம்பி. அண்ட் ஒரு அக்கா, ஒரு தம்பி, ரெண்டு பேரும் நம்ம இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கோம் பாருங்க, ரொம்ப அபூர்வமான ஒரு காம்பினேஷன் இது. எங்க இருக்குது இந்த மாதிரி ஒரு அக்காவும் ஒரு தம்பியோட ஒரு ஒரு நல்ல ஆக்ட்ரஸ், ஒரு நல்ல ஹீரோ? எங்க இருக்குது? இல்லைல்ல. ஸோ இது வந்து ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் எனக்கு. இந்த நேரத்தில் என்னோட அம்மா அப்பா தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்க இல்லை, ஆனாலும் அவங்களோட ஆத்மா வந்து இன்னைக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க, அவ்வளோ வாழ்த்துவாங்க. ஏன்னா நான் இங்கே இருக்கிறேன், அவன் கூட இருக்கிறேன்னு நினச்சிட்டு இருக்கும்போது அம்மாவுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும், அதே மாதிரி என்னோட அப்பாவுக்கு. ஸோ நாங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயம் அவங்களுக்கு போய் சேரணும், ஏன்னா அவங்க அவ்வளோ நம்ம பின்னாடி இருந்து நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, என்னோட பேரண்ட்ஸ் எல்லாம். ஸோ அவங்க இல்லைன்னா முடியாது. ஸோ இந்த நேரத்தில் நக்குல்க்கு ஐ விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட். நக்குல், யூ ஹாவ் டு டூ மோர் அண்ட் மோர் குட் ஃபில்ம்ஸ். ஐ ஹோப் திஸ் இஸ் ஜஸ்ட் அ பாசிங் ஃபேஸ். நம்ம எல்லாரோட லைஃப்ல வரும், இது ஒரு பிளாக் கிளவுட்ஸ் மாதிரி தான். பட் ஐ ஹாவ் கான்ஃபிடென்ஸ் இன் யூ, யூ ஹாவ் கான்ஃபிடென்ஸ் இன் யுவர் செல்ஃப். ஆல்வேஸ் பி பாசிட்டிவ். வி ஆல்வேஸ், நமக்கு வரும், நம்ம செய்வோம், நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம், நம்ம நல்லது செய்வோம்னு அந்த நம்பிக்கை மட்டும் விட்டுறாது. உனக்கு நல்ல வரும், இன்னும் நிறைய நல்ல படங்கள் நீ பண்ணுவ, நீ வந்து நல்ல ப்ரூவ் பண்ணுவ. அவரை சப்போர்ட் பண்ணுங்க, நல்ல எழுதுங்க, நல்ல சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக பல, ஐ திங்க் இட்ஸ் அ பிக் கேப் தட் ஹீஸ் ஏன்னா ஹீஸ் வெயிட்டிங், ஹீஸ் ஐ டோன்ட் நோ வெயிட்டிங் ஃபார் தட் எக்ஸலன்ட் ஸ்கிரிப்ட், ஹீஸ் வெயிட்டிங் ஃபார் தட் எக்ஸலன்ட் டைரக்டர் ஹூ இஸ் கோயிங் டு மேக் அ டிஃபரன்ஸ் இன் இஸ் லைஃப். ஸோ ஹீஸ் வெயிட்டிங் ஃபார் சம்திங். அந்த வெயிட்டிங் வந்து அவனுக்கு நிஜமாவே ஒரு நல்ல
இன்னும் நிறைய அந்த அதை அதை முடிஞ்சிடணும் இப்போ வாஸ்கோ டகாமாவோட. அண்ட் வாஸ்கோ டகாமா பெரிய ஹிட் ஆகி அதுக்கப்புறமா அவன் நிறைய படங்கள் பண்ணி, அண்ட் ஹீ ஷுட் பி ஒன் அமங்ஸ் த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் ஹீரோஸ். பிகாஸ் எனக்கு தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும், எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும், ரொம்ப பெருமையா இருக்கும் நக்குல நெஞ்சா. So I am sure Nakul is going to do that. Yeah, so I'm happy, very happy today. And this is the first time na nenikirella unnoda function ku varadukku. This is the first time I'm with him. So romba santosham kutti papa avan chinna thambi ennoda na oru akkave illa avanukku, literally oru amma da. ஒரு நான் அவனு கூட விளையாடினதில்லை, அவன் கூட அந்த பிரதர் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப்பை ஷேர் பண்ணதில்லை, ஏன்னா அவன் வளரும் போது நான் சினிமாக்குள்ள வந்துட்டேன். ஸோ ஐ ஹவ் மிஸ்ட் அ லாட் ஆஃப் பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸ் வித் ஹிம். ஐ ஹவ் ரியலி மிஸ்ட் தட் ரிலேஷன்ஷிப் அ லாட். ஸோ ஐ ஹோப் ஹி டஸ் வண்டர்ஸ். அண்ட் நீங்கள் எல்லாரும் அவளை பிளெஸ் பண்ணுங்க, இந்த டீமுக்கு பிளெஸ் பண்ணுங்க, இந்த படத்தை வந்து பெரிய வெற்றி ஆக்கணும். அண்ட் எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்க. Thank you so much. அனைவருக்கும் வணக்கம். மீடியா நோ, ஃபர்ஸ்ட் ஐ ஸ்டார்ட் வித், நான் ஆக்சுவலாக கொஞ்சம் இமோஷனல் ஆகிட்டேன், ரொம்ப இமோஷனல் ஆகிட்டேன். எல்லாரோட ஸ்பீச் கேட்டு நான் ஒரு மைண்டில் ஒன்று வச்சுருந்தேன், இது மேபி சொல்லலாம் அது சொல்லலான்னு. தேங்க் யூ சார். ஆனால் இப்படி என்னை சப்போர்ட் பண்ணுறாங்க, என்னை பற்றி எவ்வளோ அருமையாக பேசுகிறாங்க, I'm just too emotional right now, especially அக்கா பேசினதுக்கு அப்புறம் ரொம்ப, ஐ டோன்ட் நோ, நான் ஃபர்ஸ்ட் டைம் அக்கா இந்த மாதிரி என்னோட ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க. அண்ட் அவங்க பேசின விஷயம்லாம் பார்க்கும்போது, அம்மா அப்பா பற்றி எல்லாம் பேசும்போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி, இட்ஸ் ஸ்ட்ரக் மீ ரியலி ஹார்ட். பட் மேடையில் வந்திருக்கிற விஐபிஸ், கோஸ்டார்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ஹார்ட்ஃபெல்ட் தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். என்னை பற்றி எவ்வளோ டீப் விதின் நக்குள்ள வந்து புரிஞ்சுனீங்க, பக்காவாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்னை பற்றி பேசுனீங்க. இட் ரியலி மீன்ஸ் லாட் டு மீ. அண்ட் சோனு சொன்ன மாதிரி ஐ ஹாவ் அ வெரி ஸ்மால் சர்க்கிள். அண்ட் சோனு சொல்கிற மாதிரியே லைக் நிறைய பேர்கிட்ட அவ்வளோ கண்டினியூஸாக பேச மாட்டேன், இருந்தாலும் பேசினாலும் அந்த கண்டினியூஷன் இருந்தே எப்படியே ஸ்டார்ட் ஆகும். அண்ட் இன்னைக்கு அவர் வந்ததுங்க எனக்கு சர்ப்ரைஸ். ஸோ ஐம் ரியலி கிரேட்ஃபுல். ஸோ ஆக்சுவலாக அது விஷயம் என்னன்னா, ஐ வாண்ட் டு சே தட் நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன், எல்லாத்துக்கும் லைஃப்பில் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன். முன்னாடி நிறைய புலம்பிருக்கேன், நிறைய யோசிச்சிருக்கேன், என்னடா நடக்குது, வாட்ஸ் ஹேப்பனிங் இன் லைஃப். ஸோ ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் அக்காவை கால் பண்ணியிருந்தேன், அக்கா இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருக்குது ப்ளீஸ் வாங்க. அண்ட் உடனே ஷி சைட் இல்லை நக்குல் எனக்கு ஷூட் இருக்குது, எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும், ஐ சைட் 9 to 12. அண்ட் அவங்க வந்து இல்லை ஒரு 5 minutes மேபி வந்துட்டு போகலாம், எத்தனை 11 o'clock எனக்கு ஷூட் இருக்குன்னு சொன்னாங்க. நான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் ஆனேன், லைக் ஓகே சே அக்கா வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், ஏன்னா திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ அண்ட் அக்காவோட ப்ரெசன்ஸ் வேணும் அங்கே. பட் நேற்று கால் பண்ணிவிட்டு அவங்க நான் சொன்னேன், அக்கா நீங்கள் வர முடியுமா, இல்லைனா நோ ப்ராப்ளம் வர முடியலன்னா பரவாயில்ல, பட் ஐ டோன்ட் டு ஃபோர்ஸ் யூ. இல்லை நக்குள் நான் கண்டிப்பாக வரேன், அவங்களே கால் பண்ணிட்டு நான் கண்டிப்பாக வரேன், நாளைக்கு ஷூட்டிங் வந்து போஸ்ட்போன் ஆயிருக்கு, நைட் ஷூட்டாக மாறிடுச்சு, ஸோ டெஃபினெட்லி ஐ எம் கம்மிங். அது கேட்டாஸ் லைக் தெர் இஸ் சம் மிரக்கிள், தெர் இஸ் சம் மேஜிக். நான் வெறும் அதை ஆசைப்பட்டேன், பட் ஏதோ ஒரு மேஜிக் நடந்தது. ஸோ ஐ பீன் சிட்டிங் அண்ட் வண்டரிங், நான் என் லைஃபே வந்து யோசிச்சு பார்த்தேன், வேர் டிட் இட் ஸ்டார்ட், எங்கே ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி சினிமாக்குள்ள வந்தேன், எப்படி ஒரு ஆர்டிஸ்டா மாறினேன், என்னாச்சுன்னு தெரியல. ஐ வாஸ் இன் பாம்பேல இருந்தேன், நார்மலா ஸ்கூல் போயிட்டு இருந்தேன், அக்கா ஒரு ஆக்ட்ரஸா வந்து இங்கே நடிச்சிட்டு இருந்தாங்க, சரி அக்கா இங்கே ஷிஃப்ட் ஆயிட்டாங்க சொல்லி நாங்களும் இங்கே வந்துட்டோம். அதுக்கப்புறம் வேற எதுவும் யோசிக்கல, ஸ்கூல் எல்லாம் போயிட்டு இருந்தது, ஸ்கூல்ல கல்ச்சுரல்ஸ்க்கு வந்து என்ன நிறைய பேர் வந்து நீ பண்ணும், நீ நல்லா பாடுற, நல்லா டான்ஸ் எல்லாம் பண்ற, அதுல வந்து ஒரு புல் இருந்தது. தட் ஆல்சோ ஐ டோன்ட் நோ ஹவ் இட் ஹேப்பன். அதுக்கப்புறம் சரி இல்லை இதெல்லாம் ஓகே, பட் நான் ஒரு பைலட் ஆகணும், நான் பைலட் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். தென் பைலட்டுக்காக நான் வந்து சயின்ஸ் மீடியமா ஜாயின் பண்ணேன், அதுல ஒரு நாள் இருந்துட்டு அப்போ டீனேஜ் லவ்க்காக நான் வந்து என் குரூப்பே மாத்திட்டேன், விஜுவல் கம்யூனிகேஷனுக்கு போயிட்டேன், பிகாஸ் ஐ ஜஸ்ட் ஃபீல் கரியர் எல்லாம் முக்கியம் இல்லை, எனக்கு லவ் தான் முக்கியம் சொல்லி அப்படி ஒரு லைன்ல போனேன். அண்ட் அதுக்கப்புறம் அந்த லவ்வும் போச்சு, விஜுவலும் போச்சு, கம்யூனிகேஷன் எல்லாம் போயிடுச்சு. அண்ட் ஃப்ரம் தேர் ஏதோ ஒரு லக்னால என்ன தெரியல, ஏதோ ஒரு பிளெஸிங்னால எனக்கு பாய்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. அண்ட் பாய்ஸ்க்கு வந்து
அது வேற நான் அப்போ சங்கர் சார் இந்த மாதிரி ஸ்கிரீன் டெஸ்ட் பண்றாங்க பாய்ஸ் இந்த மாதிரி ஒரு படம் வரப்போது எனக்கு சுத்தமா ஐடியா இல்ல. அப்போ அம்மா தான் சொன்னாங்க வெரைட் நாங்க நீ போய் பண்ணு என்ன பண்ணணும் ஸ்கிரீன் டெஸ்ட் பண்ணுவோம் ஸ்கிரீன் டெஸ்ட் அதெல்லாம் முடியாது சொல்லி போனேன். அங்க போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இந்த மை கிசிங் படி மணிய அந்த மாதிரி நிறைய வந்து டேலண்டட் பசங்களை பார்த்த அப்போ அப்போ செட் பண்ணிட்டேன் மைண்ட் இல்லை இதெல்லாம் சான்ஸே இல்லை சரி அம்மா சொல்லியிருக்காங்க ட்ரை பண்ணிட்டு போறேன். பட் அதுக்கப்புறம் ஒன் வீக் கழிச்சு சொன்னாங்க நீங்க பாய்ஸ் படத்தில் இருக்கீங்க. நான் பாய்ஸ்ல இருக்கேனா வா ஓகே. அப்போ அக்காலாம் சினிமால இருக்காங்க அவங்க நடிக்கிறாங்க பட் எனக்கு அது ஐடியாவே இல்லை எனக்கு சுத்தமாக கொஞ்சம் கூட ஐ டென்ட் ஹாவ் அ தாட் ஆஃப் வாட் சினிமா இஸ் பாய்ஸ் படத்தில் ஃபர்ஸ்ட் டே ஸ்டார்ட் கேமரா ரோலிங் ஆக்ஷன் நான் அங்கே தான் பார்த்தேன். லைக் ஓ இப்படி எடுக்கிறாங்க இப்படி பண்ணணும் இதெல்லாம் ட்ராலி இதெல்லாம் எல்லாமே அங்கே தான் கற்றுக்கிட்டேன் நான். அண்ட் சினிமா பிடிச்சி போச்சு லைக் வா திஸ் இஸ் ரியலி நைஸ் இதில் ஏதாவது பண்ணணும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கொடுத்த ஒர்க் பண்ணுறது இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ சரி சினிமா ஓகே ஸ்டார்ட் ஆயிடுச்சு கிரேட் ஹீரோ ட்ரை பண்ணலாமே வை நாட் ஐ வாண்ட் டு ட்ரை ஹீரோ. பட் அது ட்ரையல்லே வந்து 4 இயர்ஸ் போயிடுச்சு சும்மா வீட்டில் தான் இருந்தேன் ஐ டென்ட் கெட் எனி திங் ஆஃப்டர் தட். அதே மாதிரி ஆஃபர்ஸ் வந்துட்டு இருந்தது வித்தியாசமா இது சம்திங் எல்ஸ் ஐ வாண்ட் டு டு பி அ ஹீரோன்னு அப்படி ஒரு தாட் ப்ராசஸ்ல இருந்தேன். தென் அந்த 4 இயர்ஸ் வெயிட்டிங்ல ஐயோ ரொம்ப வெயிட் பண்றோம் ஏதாச்சும் பண்ணும் வயசு வர ஆகுது ஸோ அட்லீஸ்ட் இந்தியாக்காக ஏதாச்சும் பேட்ரியாட்டிக்காக பண்ணலான்னு சொல்லி ஆர்மி ஜாயின் பண்ணலான்னு இருந்தேன். ஸோ ஆர்மிக்காக நான் வந்து வெயிட் குறைச்சிட்டு இருந்தேன். அண்ட் அப்போ எப்படியோ பை சான்ஸ் சங்கர் சாரும் கூப்பிட்டுருந்தாங்க நீங்க பாட்டு பாடு நக்குல் நீ பாட்டு பாடு ஏன்னா பாய்ஸ் படத்துல நாங்க கொஞ்சமா லைட் லைட்டா அப்படியே ஸ்பாட்ல எல்லாம் பாடுவோம் ஸோ நீ ஒரு பாட்டு பாடணும் ரெமோ பாட்டு நீங்க பாடணும்னு சொன்னாரு. ஸோ சிங்கிங் வர ஒரு ஒரு சைட்ல வந்தது ஹாரிஸ் ஜெயராஜ் சார் கூட அப்புறம் கௌதம் மேனன் சாருக்காக கொஞ்சம் பாடினேன் நான் வேட்டையாடு விளையாடு படத்துல எல்லாம். ஸோ ஐ தாட் ஓகே மேபி சிங்கிங் பட் ஒரு பெக்யூலர் வாய்ஸ் தெரியல இது எப்படின்னு. ஸோ ஆர்மியே ஜாயின் பண்ணலான்னு சொல்லி போனேன். பட் அந்த சாங் வச்சு அந்த டிரெக்டர் என்ன டிவியில பார்த்து ஏ இவர் நடிக்கலான்னு சொல்லி என்ன பி வி பிரசாத் தேங்க்யூ பி வி பிரசாத் சார். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எங்களோட டீமோட இன்விடேஷன் வாங்கி இங்கே எங்கள் படத்தை சப்போர்ட் பண்ண வந்த ஒவ்வொருத்தருக்கும் கெஸ்ட் அனைவருக்கும் மீடியா பர்சன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் தமிழ்லே பேச ட்ரை பண்றேன் எவ்வளவு சரியாயிடும் எனக்கு தெரியல ஏதாச்சும் தப்பு இருந்தா மன்னிச்சிடுங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு தேங்க்ஸ் சொல்ற வேண்ட பர்சன் வந்து ஆர்ஜிகே ஆர்ஜி கிருஷ்ணன் அவர்கள் தான் என்ன இந்த படத்துக்கு ஹீரோயின். நான் ஃபர்ஸ்ட் அவங்க தான் கால் பண்ணாங்க. அந்த கால் கிடைக்கும் போதே அவங்களுக்கு அவ்வளோ கிளாரிட்டி இருந்தாங்க. அவங்க ஓகே ஒரு ஒன்லைன் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த ஸ்டோரி போர்டு எனக்கு சென்ட் பண்ணிட்டு அது பார்த்தப்போவே அவங்களுக்கு இருக்கிற விஷன் அதுல தெளிவா தெரிஞ்சிருச்சு. ஹி ஹேட் அ கிளியர் கான்சியஸ்னஸ் அபவுட் வாட் ஹீ இஸ் அபவுட் டு டூ அப்படின்றது அதுதான் என்ன இந்த படத்துக்கு புல் பண்ணது. நான் இப்போ நம்புற விஷயம் என்னன்னா இப்போ நமக்கு கிடைக்கிற ஸ்கிரீன் ஸ்பேஸ் அது இப்போ 1 மினிட்டா இருந்தாலும் 15 மினிட்ஸா இருந்தாலும் லைக் இப்போ த்ரூ அவுட்டா இருந்தாலும் நம்ம கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நம்ம மேக்ஸிமம் அவுட்புட் கொடுக்கணும்னு ஐ ஹோப் ஐ ஹவ் டன் ஜஸ்டிஸ் டு மை ரோல் அப்படின்ற டாக்டர் சார் தேங்க்யூ என்ன இந்த படத்துக்குள்ள கொண்டு வந்ததுக்காக. ஐயோ இவங்க ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு தேவயானி தான் பேசினதுக்கு அப்புறம் கூப்பிட்டு ஐ காட் இமோஷனல் அவங்க பேசினது கேட்டு. அப்போ நான் ஒரு இமோஷனல் பீயிங் தான் இப்போ அந்த மூட்ல இருக்காங்க. பட் ஸ்டில் இட் வாஸ் ரியலி லவ்லி. அண்ட் அருண் கங்க்ராட்ஸ். அருண் நேத்து பார்த்தப்ப அருண் வாஸ் லைக் டென்ஷன்ல எல்லாமே இருந்தேன். பட் அருண் வந்து ரொம்ப செம்மையா மியூசிக் கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்காக. நான் இந்த படத்துல முதல் முதலா கேட்ட சாங் வந்து நானும் நக்குலும் சேர்ந்திருக்கிற சாங். அதுல ஜிவி பிரகாஷ் பாடி இருக்கிறாங்க. அது கேட்டப்போ சந்தோஷமா இருந்துச்சு. என்னன்னா நான் ஏற்கனவே ஜிவி கூட நடிச்சிருக்கேன். அப்ப அவங்க பாடினா ஒரு பாடல திரும்ப ஒரு ஒர்க்ல சேர்ந்து ஒர்க் பண்ணப்போ சந்தோஷமா இருந்துச்சு. ஐ தாட் அதான் இருக்கும் என்னோட ஃபேவரட் சாங் அப்படின்ற. ஆனா இங்க வந்து பேலன்ஸ் சாங்ஸ் மற்ற சாங்ஸ் எல்லாமே கேட்டப்போ வந்து ஒவ்வொரு சாங் கேட்கும் போதும் ஐயோ இது நல்லா இருக்கு இது நல்லா இருக்கு. அப்போ இப்போ கொஞ்சம் கன்ஃபியூஷன்ல இருக்கு எது சூஸ் பண்ணணும்னு. சோ குட் டு ஹியர் நக்குல் சிங்கிங். ஐயோ ஹீஸ் அ ஃபேபுலஸ் சிங்கர் பெர்ஃபார்மர் ஆக்டர். ஐயோ ஐ ஃபெல்ட் ரியலி குட். அதுக்கப்புறம் ஆண்டனி தாஸ் சார் ரொம்ப நல்லா இருந்துருச்சு உங்களது சாங். அண்ட் அருண் நீங்க பாடின பாட்டும் செம்மையா இருந்துருச்சு. ஒவ்வொரு சாங்ஸும் பெட்டரா பெட்டரா இருந்துருச்சு. வந்திருக்க அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். என்னோட சமீபத்த அனுபவத்துல ஒரு நடிகருக்கு மிக
கஷ்டமான ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய வேலை என்னன்னா ஆடியோ லான்ச்ல பேசுறதும் ப்ரமோஷன்ல பேசுறதும் தான். ஏன்னா நம்ம சொல்ல நினைக்கிறது ஒண்ணு, போய் சேர்றது ஒண்ணு, ஓகே அதுவே பெரியது. முதல் முறையா இது ஒன்று சொல்றேன், முதல் முறையா இந்த தியேட்டர்ல நிறைய எங்க படத்து என்னோட படத்தோட ஆடியோ லான்ச் பண்ணிருக்கேன். முதல் முறையா இவ்வளவு ஃபுல் ஆடியன்ஸை இந்த தியேட்டர்ல பாக்குறேன். வந்திருக்க பத்திரிகையாளரோட ஸ்டேஜ்ல உட்கார்ந்த கெஸ்ட் அதிகமா இருக்காங்க. ஓகே இது வந்து அண்ட் முக்கியமா என்னன்னா வந்திருக்காங்க கே சங்கமான வந்திருக்காரு, நடிகர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. தெரியல யாருனே தெரியாத ஒரு எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் மணிக்கு தான் பயங்கரமான இங்க வந்து ஒரு வரவேற்பு கிடைச்சது, அதுவே புதுமையா இருந்தது. அண்ட் இட்ஸ் லைக் ரீயூனியன் ஃபார் மீ தான் நான் சொல்றேன். எங்க படம் வல்லினம், தட்ஸ் வென் ஐ ஃபர்ஸ்ட் மெட் நாகுல், அவரோட படம் மீன் நானு அறிவழகன்லாம். ஸோ அறிவழகன் இருக்காரு, நாகுல் இருக்காரு. இன்ஃபேக்ட் வரும்போது நல்லா ஞாபகம் இருந்துச்சு, இதே மாதிரிதான் மேலே ஏறும் எங்க டைரக்டர் அறிவழகன் ப்ரொடியூசருக்கு சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஏன்னா அவர் ஏற்பாடு என்னென்ன பண்ணி ஏதோ பண்ணல என்னன்னு இந்த அறிவழகன் அவர் டென்ஷனாகவே இருந்தார். ஓகே ஐ திங்க் இஸ் வெரி கூல் நவ். ஓகே அண்ட் தேங்க்ஸ் அறிவழகன். என்னோட வல்லினத்துக்கு மட்டும் நிறைய டைரக்டர் இல்லை, இந்தியன் டூவில் பார்த்த என்னோட ஃபர்ஸ்ட் சீனுக்கும் அவர் தான் டைரக்டர். ஓகே ஸோ மை தேங்க்ஸ் டு ஹிம். அண்ட் நகுல், நகுல் வந்து ஐ நோ வாஸ்கோடா காமா இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் ஃபார்ம். ஏன்னா நானும் நக்குலும் வீடட் வல்லினம் ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்லேயே வந்து ரொம்ப நாள் பழகினது மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் அங்கேயே ஆரம்பிச்சுது. அண்ட் வீ டிட் இட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். அதில் வந்து ஐ ரியலைஸ் இஸ் ஒன் ஆஃப் அப்புறம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம்னா நக்குல் வந்து படிக்கிற பழக்கம்லாம் இல்லை, பட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்டெலிஜென்ட் அண்ட் ஸ்மார்ட்டஸ்ட் ஆக்டர்ஸ். ஸோ ஒரு அவங்க நான் கேட்டே இருக்கேன், ஏய் எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், நான் வந்து யூடியூப் பார்த்து எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் இட்ஸ் வெரி சர்ப்ரைசிங். அண்ணா நீங்களும் பார்க்குறீங்க போல இது யூடியூப்பு, அதான் சொல்றீங்க. இல்ல இல்ல நான் சொல்றது, நான் சொல்றது யூடியூப் பார்த்தேன்னா ஐயோ அண்ணா உங்க சேனல்ல பார்த்து நிறைய தெரிஞ்சுக்க முடியாதுண்ணா, பார்த்தா தேவையில்லாம நிறைய தெரிஞ்சுக்க முடியும். நான் அப்படி சொல்றேன், நான் சொன்னது சயின்ஸ் ஓகே ஏலியன் அந்த மாதிரி நோ, ஆல் சயின்டிபிக் திங்ஸ் நோ, வெரி ஸ்மார்ட். அண்ட் நான் பாட்டு ஆரம்பிக்கும் போது நினைச்சேன் ஒரு பாட்டு நக்குள்ள நல்ல சிங்கர்னா ஐ திங்க் they answered my question. அவரே ஒரு பாட்டு பாடியிருக்காரு, எக்ஸலன்ட், ஹி பிளேஸ் கிட்டார். யூனோ யோசிச்சு பாருங்களேன், கிட்டார் அண்ட் ஐம் ஷோ என்ன காலேஜ் படிச்சீங்கன்னா ஐம் ஷோ ஹி ஸ்கோர்ட் வித் லாட்ஸ் ஆஃப் கேர்ள்ஸ் இன் காலேஜ் பிகாஸ் ஹி பிளேட் கிட்டார். ஐ திங்க் தட்ஸ் ஹவ் ஹி ஸ்கோர்ட் வித் ஸ்ருதின்னு நினைக்கிறேன். ஓகே அண்ட் அமேசிங் திங். அண்ட் யூனோ இட்ஸ் வெரி மை ஃபர்ஸ்ட் என்னன்னா ஐ வுட் லைக் டு தமிழ் சினிமாவுக்கு இன்னொரு சுபாஷ்கன் ப்ரொடியூசர் கிடைச்சிருக்காரு சார், அவரை மாதிரியே நீங்கள் மேன்மேலும் நிறைய படங்கள் பண்ணணும் சார். திஸ் இஸ் மை ட்ரூ விஷ். உங்கள் வரவு நல்வரவாக இருக்கட்டும். நிறைய பேர் வராங்க, புதுசாக வராங்க, ஒரு படத்துக்கு அப்புறம் கையெடுத்து கும்பிட்டு போயிடுறாங்க, நீங்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அவரை மாதிரியே தொடர்ந்து இருந்து யூ ஷுட் டூ மூவிஸ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐ குட் சி படத்தில் நீங்கள் வந்து கரெக்டாக ரொம்ப எக்ஸ்ட்ராகவென்ட்டாக செலவெலாம் படாமல் பட்ஜெட்டில் பண்ணியிருக்கீங்க, நல்லா தெரியுது. வந்தவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு ரோஸ் கொடுத்தீங்க, அதுலேயே தெரியுது. வழக்கமாக நாங்கள் போக்கே தான் கொடுப்போம், நீங்கள் ஒரு ரோஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நகுல், ஐ கேன் சே நகுலோட ஒரு படம் பண்ணேன், தென் வீரட் பிரம்மா டாட் காம். ஓகே இந்த படத்துக்கு வந்து ஏன்னா இதுக்கப்புறம் நிறைய படம் பண்ணியிருக்காங்க, எதுக்குமே கூப்பிட்டு இல்லை. ஆனால் இதை வந்து நேற்று ஹி கால் மீ, ஃபோன் பண்ணி நேற்று வந்து ரிமைண்டர்லாம் சார், ஐ நியூ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம், ஸோ ஐம் ஹியர். அண்ட் மூவி லுக்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங், வெரி யூனோ ப்ராமிசிங்காக இருக்குது. வாஸ்கோடா காமா, ஓகே 15th century இருந்த போர்ச்சுகீஸ் எக்ஸ்ப்ளோரர். இன்ஃபேக்ட் நடிகர்கள் நாங்களாம் கூட ஒரு வாஸ்கோடா காமா தான். வாஸ்கோடா காமா இந்தியா தேடி ஹி டிட் திஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் ஹி செட் அக்ராஸ் த சி. அதே மாதிரி தான் வெற்றின்ற இலக்கை தேடி தான் நாங்களும் இதில் போயிட்டுருக்கோம். அதில் வாட் டு சே அண்ட் வாஸ்கோடா காமா த கேப் ஆஃப் குட் ஹோப் அவர் தான் கண்டுபிடிச்சாரு. ஐ ஹோப் யூ மீ அண்ட் ஆல் ஆஃப் அஸ் நோ வில் ஃபைண்ட் திஸ் நோ கேப் ஆஃப் குட் ஹோப். தேங்க்யூ ஸோ மச். ஒன் மோர் திங், நகுல் வந்து குட் ஆக்டர். இந்த மேடையில் டூ எக்ஸலன்ட் ஃபாதர்ஸ் ஆர் சிட்டிங், நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரில. ஒன் ஹூ மை அட்வைர் இஸ் மிஸ்டர் கே எஸ் ரவிக்குமார், யஸ் 3 டாட்டர்ஸ். அண்ட் அவர் ஃபேமிலி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், ஐ திங்க் இன்ஃபேக்ட் அவங்களோட ஹிட்லெஸ் படம் என்ன கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ இவர் ரொம்ப பெருமையாக இருந்தது, ஏன்னா அவங்க டாட்டர்ஸ்லாம் பார்க்கும்போதுலாம் ஸ்கூலில் இருந்தாங்க. இப்போ ஒருத்தர் டாக்டர், ஒருத்தர் லைஃப் கோச், எக்ஸலன்ட் திங். அண்ட் அதர் ஃபாதர், கிரேட் ஃபாதர் இஸ் நகுல். அவரை வந்து எத்தனை பேர் சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தெரில. மை வைஃப் வான்மதி ஃபாலோஸ் நகுல் அண்ட் ஸ்ருதி. நான் வேணா அடித்து சொல்வேன், நகுல் மாதிரி ஒரு ஃபாதர் இந்த கூட்டத்தில் யாருமே இருக்க முடியாது. நம்மலாம் குட் ஃபாதர்ஸ், எனக்கே ரெண்டு சன் இருக்கோம். ஆனால் நகுல் மாதிரி ஹேண்ட்ஸ் ஆன் ஃபாதர், வான்மதி ஒரு ஒரு வாட்டியும் பார்த்துட்டு ஏய் நகுல் சுற்றி அது பண்ணிக்க, ஒரே பயமாக இருக்கும், ஐயோ இவன் எதுக்கு இந்த மாதிரி ஓவராக பண்ணுறான் நம்மளை இது இதெல்லாம். ஏன்னா வீட்டில் பார்க்கும்போது இல்லை, நம்ம மனைவிலாம் இதெல்லாம் எதிர்பார்க்கும். நான் சொல்ல வான்மதி இதெல்லாம் பார்த்து நான் ஆச்சரியமட்டெல்லாம் பண்ணலாம், இன்ஸ்பயர் கூட ஆக முடியாது, இதெல்லாம் பண்ணவே முடியாது அப்படின்வேன். ஸோ
they're big fan of you, Shruti. Okay, amazing. I mean, Vanmadi likes you. I think she almost thinks you're her role model. Okay, and padathoda cameraman, no? அவர் வந்து இந்த படம் ஒன்று மட்டும் நான் நோட்டீஸ் பண்ணேன், அதாவது சீன் சொல்லும் போதெல்லாம் நக்குலாம் என்ஜாய் பண்ணி எங்கள் உலகநாயகன் சொன்னார், எங்கள் ப்ரொமோஷன் இதில் சொன்னார், இவங்கெல்லாம் சம்பளத்துக்காக வேலை பண்ணல, சந்தோஷமாக வேலை பண்ணாங்க, அது ரொம்ப நல்லா தெரியுது. ஏன்னா நக்குல எல்லார் முகத்துலையும் சிரிப்பு இருந்துட்டே ரொம்ப ஜாலியாக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐ திங்க் கேமராமேன் ரொம்ப ரொம்ப கான்ஃபிடண்டாக பேசினார். ஆனால் இங்கே பேசும்போது எவ்வளோ பயந்தார் பார்த்தீங்களா, அவருக்கு தெரில, ஐயோ இன்னொரு மூணு படம் எடுத்துல அம்பளுக்கு இது மாதிரி கூப்பிடாதீங்க, இப்போ தெரிஞ்சு நிறைய பேர் எங்கள் படத்தில் நிறைய டெக்னீஷியன்ஸ்லாம் இல்லை, கூப்பிடவே கூப்பிடாதீங்க அப்படின்றவங்க இப்போ தெரிஞ்சு, பிகாஸ் இட்ஸ் ஸ்லைட்லி யூனோ it's very difficult to talk on stage, but I'll keep it short and sweet. And my heart, you're looking very pretty, man. Okay, and thank you so much. You're also sitting next to the prettiest lady. 2 days back I was watching, ena enga padam paathadilla, I was watching all Kamala Hassan movies, I was watching Panchatantram. Appo idu nyabam irukku, ipo dhaan notice panna evlo periya maathra appadina. I think she's just now made that simple line so iconic. Thank you so much, I wish you all the very best. And also I want to say idu vandu my my connection with boys team has come a full circle nanikiren. Okay, valinam pannumbodhu padathoda hero Nakul, music Thaman. Okay, and Indian Tula, okay, and the padathoda director Mr. Shankar, eng director na nadichita, and Siddharth was there. And Bharat vandu samipathila I had the chance to personally palaga chance kadachathu. Mr. Director Shankar oda ponnoda kalyana patrike avaru edutha veetukku vandar, enga romba aachariyama irundhuchu. Appo sonnar illa enga gurukaga naanga pandrom nu, enakku vandu romba pula apdi, I was romba bramichu poiten. Then I sent a message to Mr. Shankar. I said அதிதி கல்யாணம் போது ஒரு 50 பத்திரிக்கை உங்கள் சார்பில் நான் தான் தரணும் அப்படின்னு. இது ஏன் இங்கே சொல்கிறேன்னா, ஐ வாண்ட் டு த சோஷியல் ஐ மீன் பொது மீடியாவில் பதிவு பண்ணுறதுக்காக, பிகாஸ் ஐ ரியலி மென்ட் இட். அண்ட் அஃப்கோர்ஸ் மணி தான் வாஸ் நாட் தேர், இன்றைக்கி அவர் மீட் பண்ணிட்டேன். அண்ட் அந்த படத்தோட ஓட்டர்ஸ் அவங்க கூட ஒர்க் பண்ண அறிவி நீங்கள் இருந்தீங்க பாய்ஸ் டைம்லலாம், யா. ஸோ ஐ திங்க் இட்ஸ் த சர்க்கிள் ஹஸ் கம் க்ளோஸ். தேங்க்யூ ஸோ மச், ஐ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட் நாக்குல். ஓகே, ஆகஸ்ட் செகண்ட், ஓகே. அண்ட் ஒன்றே ஒன்று மட்டும், ஓகே, நீ என்ன பண்ணாலும் சரி, இந்த சோஷியல் மீடியாவில் ப்ரொமோஷன்லாம் பண்ணுவீங்க, ஒரே ஒரு ரெக்வஸ்ட், கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்குது, அதை டிசேபிள் பண்ணுங்க, அதை பண்ணிட்டாலே நம்ம படங்கள்லாம் ஒரு படம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். எல்லோருக்கும் என்னுடைய நன்றி வாழ்த்துக்கள். நிறையா படங்கள், சின்ன படங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தாலும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான படம் எனக்கு. நான் என்னுடைய விமர்சன அனுபவத்தில் மகாராஜா படம் ஒரு சீரியஸ்னா இது அதுக்கு நேராக காமெடி. கே சரவிக்குமார் சார் இதுவரைக்கும் பண்ணாத ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, அந்த கேரக்டரை பற்றி நான் பேசுனா சஸ்பென்ஸ் அவுட் ஆயிரும். அவரை நான் வந்து முத முதல்ல நிவாஸ் சார் ஆஃபீஸில் அசிஸ்டன்ட் டைரக்டர் நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் புரியாத பேர் விமர்சனம், இங்கே எத்தனை பேர் தெரியும் தெரியாது, அவர் தான் அவருக்கு முதல் படம். சௌத்ரி சார் அந்த படத்துக்கடைய ப்ரொடியூசர், இல்லை நம்ம குட்லக் தியேட்டரில் தான் பிரிவு போட்டாங்க. அப்போ நான் பார்த்துட்டு நல்ல கமெண்ட் சொன்னேன். அதுக்கப்புறம் அவருடைய தொடர்ந்து நிறைய படங்கள்ல என்ன போட்டிருக்காரு. அதாவது நான் வந்து இன்னைக்கு வந்து வில்லன் படத்தில் எல்லாரும் பேசுறாங்கன்னா அது காரணம் கே எஸ் ரவிக்குமார் சார் தான். பாக்யராஜ் சாருக்கு அப்புறம் இன்னும் வந்து ராமநாயணன் சார், அதுக்கப்புறம் வந்து கே எஸ் ரவிக்குமார் சார் தான் தொடர்ந்து அவருடைய படங்களில் போட்டாங்க. அதனால அவர் கடமைப்பட்டவேன். அவருடைய சீடனை இந்த படத்தில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் பண்ணியிருக்கிறேன். நகுல் வந்து எத்தனையோ சீரியஸாக நான் பார்த்துருக்கேன், ரொம்ப ஜாலியாக ரொம்ப நாளாக பழகின ஒரு மாதிரி பழகினார். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஜெகன் சொன்ன விஷயத்தை நான் மாறுபடுறேன். நான் ஏன்னா இந்தியன் டூ படத்தில் அவரை ரொம்ப விமர்சித்து எழுதியிருந்தேன், நல்லா எழுதியிருந்தேன், அதை இப்போ வாபஸ் வாங்கிக்கிறேன். ஏன்னா அவர் நான் நல்லதே சொல்லலன்னு சொன்னார். ஏன்னா எப்போவுமே நடிகர்கிட்ட ஒரு வித்தியாசமான பழக்கணும்னா பாராட்டினா கண்டுக்கவே மாட்டாங்க, லேசாக கிள்னா போதும், உடனே காய்ச்சி முடிச்சுன்னு கத்துவாங்க. நான் ரவிக்குமார் சார் படத்துக்கு எத்தனையோ படங்களுக்கு விமர்சனம் இருக்கேன், ஒரு நாள் கூட என்னை வந்து அவர் அதை பற்றி சொன்னதே இல்லை. ஒரு டைரக்டர் எப்படி இருக்கணும்னா அது ரவிக்குமார் சார் மாதிரி இருக்கணும். அது என்ன ஒரு என்ன காரணம் சொல்கிறேன்னா, குற்றாலத்துக்கு ஷூட்டிங் போயிருக்கோம், திடீர்னு காலில் எழுதி பார்த்தா இந்த லாட்ஜி முழுக்க ஒரு ஆரடி தண்ணி நிற்குது, வெளியே போக முடியாது. அங்கேருந்து ஷிஃப்டாகி வந்து ஒரு படத்தை முடிச்சு கொடுத்தாரு. அந்த படம் சின்ன படம் தான், பெரிய லாபம். அதே மாதிரி அது ஜெகன் சொன்ன இன்னும் மறைச்சு விடுறேன், ஒரே சொல்லிட்டு தான் சென்று தான் கொடுத்தேன். நாங்கள் உண்மையிலே லேபிஷாக செலவு பண்ணாங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும்.
அதாவது காட்சிக்கு என்ன தேவையோ அதை டைரக்ட் செஞ்சாரு. அதே மாதிரி சும்மா இவர் தான் கேரன், எல்லாரும் கேரன் கொடுத்தாங்க. என்ன ஏன் நானும் அருமை சோதர மறைந்த சிவாஜி அவர்கள் தான் கேரனில் இருந்தோம். அவருடைய நினைவு வெறும் ரசம் சாதம் சாப்பிட்டாரு, ஒரு 10 நாள் செத்து விட்டார். ஏன்னா அப்படி ஒரு நல்ல அவங்க அண்ணன் நடிகர் சந்தான பாரதி, அவங்க அவருடைய தம்பி தான் ஆர சிவாஜி, எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தார் ஆரம்பத்தில் திருவான்மையூரில். அவர் இறப்பு, அவர் அவருடைய ஆத்மா இந்த இடத்த கண்டிப்பாக சுற்றிக்கிட்டு இருக்கும். ஏன்னா சினிமாவை சுவாசித்தவர் வந்து ஆர சிவாஜி. இந்த படத்தினுடைய டேரக்டரை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன நினைக்கிறாரோ அது கண்டிப்பாக ஃப்ரேமில் வரணும், அதை செஞ்சார். அதே மாதிரி இந்த படத்தினுடைய கதை யூகிக்கவே முடியல அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தருக்கும். அந்த இந்த மகாராஜா படத்தில் கிளைமேக்ஸில் ஒரு பெரிய திரில் இருந்துச்சு இல்லையா, அந்த திரில் இந்த படத்தில் கடைசியில் இருக்கும். இந்த படத்தில் கே செல்குமார் சார் நிறைய படத்தில் நடிச்சிருக்காரு, ஆனால் இந்த படத்தில் ஒரு அவர் தயாரித்த படத்தில் கூட, அவர் கதாநாயகன் நடித்த படத்தில் கூட இந்த அளவுக்கு கேரக்டர் இருக்குமான்னு தெரியாது. இந்த படத்தில் அவர் நல்ல மனோரமல கேரக்டர். அதாவது எல்லாருக்கும் அப் அண்ட் டவுன்ஸுங்கிறது சாதாரண வார்த்தை செய்யும் சினிமாவை பொறுத்த வரைக்கும். அதனால தான் நானே வந்து இறைவன் கொடுத்த யூடியூப்பை நான் தேர்ந்தெடுத்துக்கிட்டேன். நான் வந்து யூடியூப் இன்னும் வாழ வைக்குதுன்னு சொன்னால் எல்லாரும் என்னை பார்த்து மறைடுறாங்கன்னா அது ஒரு பெருமை. நான் நிறைய பேரை பாராட்டி எழுதியிருக்கேன், அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. ஒரு விஷயத்த முக்கியமான விஷயம் சொல்லிடணும், விமர்சனம் எழுதுகிறவர்களை திட்டாதீங்க. இது ஒரு எச்சரிக்கையா சொல்றேன். இந்தியன் டூ படம் நல்லா இல்லதா, நல்லா இல்லதா? அதே ஒரு கன்னடத்துல இருந்து ஒரு நடிகர் வந்துட்டு விமர்சனக்காரன் கச்சாமல் திட்டினா நாங்க திருப்பி திட்டலாமா? தொடர்ந்து 3 தோல்வி படம் கொடுத்தாரு நடிகர், அந்த வில்லன் நடிகர். நல்லா இருக்கிற படத்தை நாங்க நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவோம், நல்லதாக படத்தை எப்படிங்க சொல்ல முடியும்? அதனால அது விமர்சன எழுதுறவங்களை வந்து தயவு செஞ்சு, அதுல ஒண்ணு ரெண்டு பேர் இருக்கலாம் விதிகளுக்கு, ஆனா நான்லாம் அப்படி இல்லை. நல்ல படத்துக்கு நல்ல படம் தான் விமர்சனம் கொடுக்குறோம், நல்லா இல்லாத படத்துக்கு எப்படி நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும்? ஏன்னா மக்களோடு நாங்கள் இருக்கிறோம். இப்போ இங்கே பேச எல்லாரும் சொன்னாங்க, நீங்க தான் இந்த படத்தை எல்லாரும் கொண்டு சேர்க்கணும், நீங்க தான் எல்லாரும் இந்த படத்தை கொண்டு சேர்க்கணும். சகல் மட்டும்தான் அது வித்தியாசப்பட்டார். அதனால தான் அவர் ஏன் எதுக்கு இன்னும் அடுத்த கட்டத்துக்கு ஒரு நகர்றதுன்னு இப்போ தெரியுது. உண்மையை சொல்றேன், மேடை நாகரிகம்னு ஒன்று இருக்கு. என்ன மட்டும் நீங்கள் விமர்சிக்கல, எல்லா யூடியூபரும் விமர்சிச்சிருக்கேன், தயவு செய்யும் அப்படி செய்யாதீங்க. ஏன்னா இன்றைக்கு டிவியை விட அதிகமாக யூடியூபர் விமர்சனம் தாங்க இப்போ சேருது. ஃபோன் வச்சிருக்கான் எல்லா யூடியூபர் விமர்சனம் ஆகிட்டான். ஸோ விமர்சனம் வந்து தவிர்க்க முடியாது. ஏன்னா காசு கொடுத்து பார்க்குறான், நல்லா இருந்தால் எல்லாருக்கும் சொல்ல போகிறான், நல்லா இருந்தால் நல்லா சொல்ல போகிறான். அதில் ஒரு 20 கலைகள் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. எல்லா படத்தையும் கமெண்ட் செக்ஷனை ஏன் வேண்டாங்கிறீங்க? கமெண்ட் என்பது பட்டை தீட்டின வைர மாதிரி, உங்களுடைய நல்லா இருக்கிறத அவன் கமெண்ட்டை ஏன் நீங்கள் டெலிட் பண்ணி சொல்கிறீங்க ஜெகன்? அது சரியில்லை. ஏன்னா அப்போ தான் நம்ம யாருன்னு தெரியும், நாம் என்ன பேசியிருக்கோங்கிறத அவன் கமெண்ட்டில் சொல்லுவான். நான் சார் சொல்லுவாங்க சார் கமெண்ட் எடுத்துலான்ட்டு, வேண்டவே வேண்டாம் கமெண்ட் வரீங்க, அதுதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுவே இந்த கண்டிப்பாக இந்த படம் வந்து வெற்றி பெறும். ஏன்னா தயாரிப்பாளர் டத்தை வந்து மலேசியாக்காரர், நிறைய பேர் வெளிநாட்டுக்காரங்க இங்கே வந்து படம் தயாரிக்கிறாங்க. ஆனால் பல பல தயாரிப்பாளர்களுக்கு நல்ல இயக்குநர் கிடைக்காம போயிட்டாங்க. அருமீஸ்வரர் தயாரிப்பாளர் டத்தவுக்கு ஒரு நல்ல இயக்குநர் கிடைச்சிருக்காரு, ஒரு வித்தியாசமான சிந்தனையோட இந்த படத்தை கொண்டு வர்றாரு. நீண்ட நாளாக எடுத்துட்டு இருக்காரு, ஆனால் எடுக்கிற சின்சியராக எடுத்தார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. வாசுகோட தான் பெரிய கண்டுபிடிப்பாளர். நிச்சயமாக இந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி படமும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். அது மட்டும் இல்லை, நகுல் மீண்டும் ஒரு ரவுண்டு வரணும்னு வாழ்த்து தெரிவிச்சுறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மதிய வணக்கம். பிரஸ் மீடியா எல்லாருக்கும் நன்றி. ஜெகன் சொன்ன மாதிரி இன்னொரு லைகா ப்ரொடக்ஷன்ஸ் மாதிரி இருக்கு. ஏன்னா சுபாஷ் கரன் அப்படின்ற தயாரிப்பாளருடைய பேரனால, அது இல்லாமல் தமிழ் குமரன் வர எடிட்டர் இல்லை, தமிழ்குமார்ங்களா. ஸோ தமிழ்குமரன் இருக்காங்க, சுபாஷ் கரன் இருக்காங்க. ஸோ லைகா மாதிரி இன்னும் நிறைய பெரிய படங்கள் பெரிய லெவலில் இருக்கணும். ஏன்னா என்னுடைய வாழ்த்துக்கள். டைரக்டர் ஆர்ஜிகே, ஒரு தைரியம் வேணும். முதல் படத்திலேயே என்ன போட்டிருக்க,
ஆர்ஜிகே ஃபிலிம். சில பேர் திட்டுவாங்க, அதை பத்தியெல்லாம் கவலையப்பட மாட்டார், எதை பத்தியும் கவலையப்பட மாட்டார், தனக்கு என்ன வேணுமோ அது செய்வார். அந்த தைரியம் வந்து ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். சொல்ல இவர் பெரிய மணிரத்னம், அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம நீ இன்னும் 10 படம் பண்ணி ஹிட் ஆனதுக்கு அப்புறம் முதல் படத்தை பார்ப்பாங்கல்ல, இவர் பண்ண படமா அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால அந்த தைரியத்தை பாராட்டுறேன். உங்ககூட உங்ககிட்ட வந்து தட் இஸ் கிருஷ்ணன் கிட்ட வந்து எப்பவுமே ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்கணும். நிறைய பேர் சொன்னாங்க தேடல் இருந்துகிட்டே இருக்கும். கனவு கண்ணன் ஒரு அசிஸ்டன்ட் ஃபைட் மாஸ்டரை வந்து நான் ஃபைட் மாஸ்டர் ஆக்கும்போது அப்படியே தேடிக்கிட்டே இருப்பாங்க, ஏதோ காணாம எட்டனை வந்துச்சாரா, இங்கே வந்து அங்கே வந்து அங்கே இப்படி தேடிக்கிட்டே இருப்பான், தரையை பார்த்துட்டு தான் இருப்பான். என்னன்னா யோசிக்கிறேனே அப்படின்னா, ஏன்னா எல்லாரும் இப்படி யோசிப்பாங்க, நீ இப்படி யோசிக்கிறேன். அது மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு ஆள், யார் எதை பற்றி சொன்னாலும் அந்த சீனில் என்ன வேணுமோ அதை கொண்டு வந்துடுவார் கிருஷ்ணன். எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார், நல்ல வெயிலில் கூட கோட்டு போட்டு தான் வந்து டைரக்ட் பண்ணுவார். வித்தியாசமான ஒரு பர்சன், பர்சனாலிட்டி. ஸோ அப்படிப்பட்டது தான் ஏதாவது ஒன்று சாதிக்கும் போது இந்த குறுக்க இருக்க ஏதாவது வந்துச்சுன்னா அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தன்னுடைய வழியை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க தான் நான் சீக்கிரம் ஜெயிப்பாங்க. ஆல் தி பெஸ்ட் கிருஷ்ணன். மற்றபடி என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் நேயர்களுக்குன்னு சொல்ல மறந்துட்டாரு, சொல்லலை நீங்க எப்பவும் சொல்லுவீங்க, இன்னைக்கு சொல்லவே இல்லை. அவர் ஏத்து பேசிட்டாரா? எழுத்து எங்க பேசுறாரு? அவரு ரொம்ப சாதாரண பேசுறாரு, நீங்க தான் அவரை ஏத்து பேசுறீங்க. பதிவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இல்லப்பா, இல்ல எழுத்து பேசணும், எழுத்து கேள்வி கேட்க ஆள் இல்லைன்னா எப்பவுமே வந்து நல்ல விஷயங்களே வராது. எப்பயுமே நாட் ஓன்லி இன் மீடியா, எதுலேயுமே ஒருத்தர் வந்து இது ஏன் அப்படின்னு கேட்டாதான், ஆமாம் இல்லை அப்போதைக்கு ஏதாவது பதில் சொல்கிற கூட வீட்டில் போய் யோசிப்போம். கேட்டானே எதுக்கும் கேட்டானே, அப்போ அவனை மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க. ஸோ அதனால் லெட் அஸ் திங்க் அபவுட் இட் அண்ட் சேஞ்ச் இட் அப்படின்னு ஒரு தாட் வரும். ஸோ யாருமே யாரையுமே கோச்சிக்கல, இது வந்து இட் இஸ் லைக் எ டிஸ்கஷன் தான். ஸோ டோன்ட் கீப் இட் இன் மைண்ட். ஓகே, அறிவழகன் இன்னும் நிறைய வெற்றி படங்களை கொடுக்க வாழ்த்துக்கள். நீங்க யுவர் த மேன், நீ மேன். அப்கோர்ஸ் நீ வந்து இப்போ மணிகண்டனோட ஃபர்ஸ்ட் ஷார்ட்லேயே கிஸ் அடிச்சிருந்தாலும் யுவர் த மேன். எப்பவுமே வந்து ஒரு எனர்ஜெட்டிக்காகவும் அவன் ஒரு என்ன சொல்றது ஒரு ஏதாவது ஒரு அவர்கிட்டயும் அந்த மாதிரி இருக்கு. கிருஷ்ணன் கிட்ட எப்படி ஒரு குவாலிட்டி வித்தியாசமான குவாலிட்டி இருக்கோ அந்த மாதிரி தான் நம்ம நக்குள் கிட்ட கூட ஒரு பரபரப்பாகவும் இருப்பார். என்ன மைண்ட்ல தோணுதோ அதை பேசிடுவாரு, என்ன தோணுதோ ஆடிடுவாரு. ஆனால் நல்ல பாடகர் அப்படின்றது நான் எனக்கு இன்னைக்கு தான் தெரியும், ஆக்சுவலாக முன்னாடி தெரியாது. நல்ல பாடியிருக்கீங்க, பட்டு நிறைய பேர் பேசும்போது தான் நான் ஏன் எங்கே இத்தனை நாள் பாடாமல் இருந்தேன். நிறைய பாடியிருக்கீங்களா? ஓ மை காட், ஓரளவுக்கு நான் கொஞ்சம் ரொம்ப பழைய பாடல்களும் கேட்பேன் நான். இவரெல்லாம் ஓ ஓகே ஓகே, வெரி குட் வெரி குட். சரி, எல்லா டேலண்டும் இருக்குது. உன்னை சின்ன வயசுலேருந்து அக்கா வந்து உன்னை எடுத்து வளர்த்த மாதிரி அம்மா மாதிரி ஆயிட்டாங்க. இன்னைக்கு அவங்க பாராட்டினது வந்து உள்ளேருந்து வரல, ஒவ்வொரு வார்த்தைகளும் உள்ளேருந்து உன்னை வந்து பாராட்டியிருக்காங்க. அது உலகப்பூர்வமாக அது வேற இங்கே இருக்கிற ஒருத்தராலையும் செய்ய முடியாது, ஏன்னா அது அந்த பாண்டிங்கிறது வந்து சம்திங் டிஃப்ரெண்ட். ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஒத்துமை என்னன்னா ரெண்டு பேருக்குள்ளேயுமே ஒரு இன்னசென்ஸ் இருக்கு. ஆனால் அவன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி அது எப்படி சொல்றது பரபரன்னு இருப்பாரு, இவங்க ரொம்ப சாஃப்டா இருப்பாங்க. தேவயானி என்னுடைய படங்கள்ல 2-4 படங்கள் நடிச்சிருக்காங்க. ஆனா ஹீரோயின நடிச்ச படத்துல அந்த பேரை விட ஒரே ஒரு நாள் நடிச்சாங்க சோழ ஹோட்டல்ல. எவ்வளவு பெரிய மோடி
அது வந்து முதல்ல அவர் அந்த ஹோட்டல் இருந்த இது வந்து எடுத்து முதல்ல போடும்போது உண்மையாக மூடி கீழே வந்துச்சு, கீழே வந்துச்சு. அப்படின்னு கட் 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 அப்படின்னு சார் அது உள்ளே வாயிலே போட்டுருக்கேன் சார், ஐயோ அப்படின்னு போட்டுங்க சார். அதுக்கப்புறமா வாந்தி வரும்போது அப்படி வந்த ஸ்பாட்ல வந்த இது அது இன்னைக்கு எவ்வளோ பெரிய மாத்திரை அப்படின்றது வந்து அவ்வளோ ஃபேமஸ்ஸு. அந்த இன்னசென்ஸ் வந்து தான் அவங்க வந்து வாழ்க்கையில் நல்லபடியாக வச்சிருக்கு. இவ்வளோ சிரமம் பாராம இங்கே வந்ததுக்கு என்னுடைய சார்பிலும் மற்றும் என்னுடைய புது சார்பிலையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ட்ரெய்லரும் மியூசிக்கும் பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த படம் ரிலீஸ் 2nd of August அதுக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். மீண்டும் நன்றி, வணக்கம். கொஞ்சம் ரெகுலர் கண்டென்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் மாறுபட்டு ஒரு வித்தியாசமான கதைக்களத்தை கையாண்டுருக்காரு, அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மற்றும் இங்கே வந்திருக்கும் சீனியர் ஆக்டர்ஸ் அண்ட் டெக்னீஷியன் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. அப்புறம் 2nd August வந்து படம் ரிலீஸ் ஆகுது, எல்லோரும் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் வெற்றி அடையணும் நானும் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். உங்களோட டைமை ஒதுக்கி இந்த நாள் அன்றைக்கி வந்து இந்த ட்ரெய்லரையும் சாங்ஸையும் வாஸ்கோடகாமா ப்ராஜெக்டாக வந்து பார்க்க வந்திருக்கிற அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் மிகவும் நன்றி. ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். அண்ட் இந்த படம் உருவாக காரணமாக இருந்த ப்ரொடியூசர் சார், அவர் எங்களுக்கு எல்லா ஃப்ரீடமும் கொடுத்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஹி அலோட் அஸ் அண்ட் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கும் ஹி ஜஸ்ட் கிராண்டட் எவ்ரி திங். ஸோ அவருக்கு ஃபஸ்ட்டு தேங்க்யூ சார். அண்ட் ப்ரெஸ் மீடியா, நீங்கள் தான் இந்த படத்தை அடுத்த இடத்துக்கு கொண்டு போகணும். இவர் டிஓபி வந்து என்ன தான் அடுத்த இடத்துக்கு படத்தை கொண்டு போய் புஷ் பண்ணிட்டாருன்னு சொன்னாலும் இது ரொம்ப முக்கியமான ஒரு அக்கேஷனாக பார்க்குறேன் நான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த பார்ட் ஆஃப் திஸ் மூவி. அண்ட் நகுல் சார், அர்த்தனா மேம், இங்கே வந்திருக்கக்கூடிய மற்ற எல்லா ஆர்டிஸ்ட்ஸ், அப்புறம் கே ஸ்ரீகுமார் சார், சாந்தன சார், பல்வான் ரகுநாதன் சார், தேவயானி மேம், அண்ட் அரியழகன் சார், டிஸ்ட்ரிபியூட்டர் சார், அண்ட் மணிகண்டன் சார், அன்னிதாசன் சார், இவர் தான் படிதா பரமா சாங் அவர் பாடினது. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார், ரொம்ப நல்லா வந்திருக்கு சாங். அண்ட் வேறு யாரும் மிஸ் பண்ணியிருக்கேன்னு தெரியல, திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஸ்பீச், ஸோ மன்னிக்கணும். தேங்க்யூ ஸோ மச், எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ரொம்ப மெயினாக நான் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறது என்னோடய டீம் பசங்க, ஏழி சேவந்தன் சொல்லிட்டு ஹி ஹேஸ் டன் அ வெரி குட் ஜாப். ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் கூட ஹி வாஸ் தேர், இசை அண்ட் பாய்ஸ். ஸோ தேங்க்யூ, சூப்பர், நைஸ் ஒர்க், நைஸ் ஒர்க், நைஸ் ஒர்க். என்னோடய ஃபேமிலி வந்திருக்காங்க, தேங்க்யூ. அண்ட் கடைசியாக சொல்லணும்னா ஆர்ஜிகே, ஒவ்வொரு நாளும் வி ஹாவ் டிஸ்கஸ்ட் அபவுட் திஸ் ப்ராஜெக்ட் அரவுண்ட் 2.5-3 இயர்ஸாகவே அதில் மட்டும்தான் இருக்கும். அண்ட் லாட் ஆஃப் டேஸ் வந்து லேட் நைட் டிஸ்கஷன்ஸ் போயிருக்கு, எல்லா டைமும் போயிருக்கு. அன்றைக்கி நாங்கள் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது இவர் மட்டும் பெட்ஷீட் போட்டு கண்ணு மூடிட்டு இதை பற்றி யோசிச்சிட்டே இருப்பார், ஃபுல்லாக என்ன பண்ணலாம் எது பண்ணலாம், நெக்ஸ்ட் டே ஹில் கம் அப் வித் அனதர் ஐடியா. அண்ட் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ப்ரோக்ரஷன் ரொம்ப அழகாக நடந்தது. இந்த ப்ராசஸையும் இதையும் எனக்கு கொடுத்த எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. என்னோடய ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இது மேக்கில் பேசுறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து என் ஃப்ரெண்டு ஆர்ஜிகே அவருக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அவர் தான் எனக்கு வந்து இந்த டீம் டெட்டோஸ் வாஸ்கன் சார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நகுல் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ், நம்ம படத்தில் நெஞ்சு நடிச்சிருக்கு, நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் அர்த்தனா பினும் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களும் நல்லா சாமிங்காக க்யூட்டாக பண்ணியிருக்காங்க படத்தில். மற்றபடி ஓவரால் டெக்னீஷியன் கே ஸ்ரீகுமார் சார் வந்து செகண்ட் ஹாஃபில் பிரித்து மேஞ்சிருப்பார், நல்லா ஆக்ட் பண்ணியிருப்பார், அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓவரால் மியூசிக்கும் நம்மளுக்கு நல்லா வந்திருக்கு, என்வி அருண் பண்ணியிருக்காரு, அவர் செம்மையாக பட்டாசு கலப்பியிருக்காரு. அப்புறம் ஜிவி பிரகாஷ் சார், ஆண்டனி தாசன், நகுல் சார் பாடியிருக்காரு. அப்புறம் நிறையா டெக்னீஷியன் படத்தில் நடிச்சிருக்காங்க. அப்புறம் ஆர்எஸ் சிவாஜி சார்லாம் இறந்துட்டார், நம்ம கூட இல்லை, அவருக்கு வந்து நான் வந்து எப்படி சொல்கிறது தெரியல. அப்புறம் நிறையா டெக்னீஷியன் நடிச்சிருக்காங்க, சில பேர் வர முடியல இங்கே, அவங்களுக்கெல்லாம் ப்ரொமோஷன் டைமில் வரேன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் தேங்க்யூ, மேடையில் வந்திருக்க அனைத்து சீஃப் கெஸ்ட்டுக்கும் தேங்க்யூ. ஆல் நம்ம டீமுக்கு வந்து சக்ஸஸ் ஆகும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. பத்திரிகை ஊடகத்துறையை சேர்ந்த அத்தனை சொந்தங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மேடையில் இருக்கிறவங்க பெரியவங்க அனைவரையும் வணங்கிக்கிறேன். இந்த வாஸ்கோடகமாங்கிற மிகப்பெரிய பிரம்மாண்டமான படைப்பில் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிற
இசையமைப்பாளர் அருண் எங்கி அவர்களுக்கும் நெஞ்சான நன்றி. இயக்குனர் ஆர்கேஜி சாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். 56 ப்ரொடக்ஷனுடைய டாக்டர் சுபாஸ்கரன் சாருக்கும் மற்றும் வாஸ்கோட அண்ணன் குடும்பத்தார்கள் எல்லாருக்குமே வாழ்த்துக்களையும் அன்பையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். பாட்டு நான் பாடும்போது ரொம்ப ஜாலியாக தான் பண்ணேன். இயக்குனருடைய அந்த ஒரு அமைதி, அவருடைய பார்வையில் இருந்த ஒரு கூர்மை எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு என்னால முடிஞ்சதை பாடியிருக்கிறேன். பாட்டு எனக்கு பாடும்போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஒரு ஜாலியான பாட்டு. அதை விட வந்தோன்னே நான் சொன்னது இந்த டைட்டில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், வாசுகோட அம்மா டைட்டிலு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பாட்டை பாட ஆரம்பிச்சேன். ஜிவி சார் பாடியிருக்காங்க, சார் பாடியிருக்காங்க. நான் உண்மையிலே நாக்குமுக்கா பாட்டில் வந்து அக்கா சின்ன பொண்ணு அக்கா பாடியிருப்பாங்க, அவங்க அந்த பாட்டு மூலமாக ஃபேமஸ் ஆகி அதுக்கு பிறகுதான் நான் வந்து என்னோட சினிமாவில் அறிமுகப்படுத்தினாங்க. அப்போ எங்களுக்குலாம் வந்து ஒரு உறவு இருக்கு. நாக்குமுக்கா பாட்டுனால சின்ன பொண்ணக்கா, சின்ன பொண்ணக்காவெல்லாம் அந்தோனிதாசன் இப்படி தான் வளர்ந்துருக்கிறேன். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுற கடவுளுக்கும் வாழ்த்திக்கிட்டு இருக்கிற கொடாலக்குடி ரசிகர்களுக்கும் எங்களுடைய நன்றி. உங்கள் பாதத்தில் வைக்கிறோம், வாய்ப்புக்கு நன்றி. யாராச்சும் விடுபட்டு இருந்தா மன்னிச்சுக்கிறீங்க, நன்றி. எல்லாருக்கும் வணக்கங்க. நான் மணிகண்டன் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம். நக்குள் வந்து உங்களுக்கு தெரியும், பாய்ஸ்ல இருந்து நாங்க ஃப்ரெண்ட்ஸு. ஸோ எங்க ஃபர்ஸ்ட் சீனே வந்து சொல்லணுமா, எங்க அவரோட இன்ட்ரடக்ஷன் சீன்ல வந்து நான் வந்து கூட சேர்ந்து நானும் அவரும் லிப் டு லிப் கிஸ் அடிச்சுப்போம். அதுவும் ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லைங்க. சங்கர் சார் பத்தி உங்களுக்கே தெரியும், நிறைய டேக் எடுப்பாரு. அதுவும் ஒரு டைமுக்கு 3 கிசஸ் அப்படின்னா நீங்க கனெக்ட் போட்டுக்கங்க. அந்த டேக் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-20 மேல இருக்கும். அப்போ எத்தனை கிசஸ் பாருங்க, எனக்கு அவரு யாருன்னு கூட தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபன்னியான ஒரு, அப்பவே ரொம்ப ஜாலியா ரொம்ப என்தூசியாஸ்டிக்கா செம்ம ஹாப்பியா இருக்கிற ஒரு ஆளு. அப்படியே இருக்கணும், எப்பவுமே அப்படியே இருக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ கரெக்டா தான் இருக்காரு, ஆனா ஏதோ ஏதோ டவுட் மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு அப்பப்போ. அதெல்லாம் சும்மா என்கிட்ட நடிச்சிட்டு இருக்காப்ல. அவரெல்லாம் சூப்பரா சூப்பரா இருக்கு. படம் ட்ரைல செம்மையா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை, எனக்கு வந்து இந்த மாதிரி நிறைய காமெடி ஃபிலிம்ஸ் வரணும், அது நல்லா மக்கள் கிட்ட நல்லா போய் சேர்ந்து நிறைய காமெடி ஃபிலிம்ஸ் வரணும் அப்படின்றது என்னோட ஆசை. அண்ட் அது வந்து இப்போ இந்த படம் பார்க்கும்போது எனக்கு அந்த ரொம்ப அது ஒரு நிறைவா இருந்தது, சந்தோஷமா இருந்தது. அண்ட் அது நம்ம நக்குலே பண்றாருன்னும் போது இன்னும் ரொம்ப ஹாப்பி. அண்ட் இங்க மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்ட் தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட் ஃபார் வாஸ்கோட காமா டீம்.